ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓ ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது வரி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி அதிகாலை பனிரெண்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி ஆரம்பிச்சது நட்சத்திரம் சித்திரை இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் போரட்டாதி உத்தரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு பஞ்சபோத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமணமாகாத அல்லது திருமண வயதில் உள்ள அல்லது திருமண வயதை கடந்தவங்களுக்கு நிச்சயமாக திருமண முடிவு திரு அதாவது உறுதியான திருமணம் நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே திருமணமாகி சில ஆண்டுகளாக அல்லது பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான பேர் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேனும் தெனமாவும் தானம் செய் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமாதிபதி செவ்வாய் பகவான் மங்களகாரகனாகவும் பூமிகாரனாகவும் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடந்த காலங்களில் தடைபெற்றிருந்தால் கூட தடைபட்ட நின்று போன திருமணங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவு வகையில் ஒற்றுமையும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் நடந்துக்கிறது நல்ல இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் வந்து இருக்கிறது அதே சமயம் தைரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சுகஸ்தானத்தில் வந்து தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பொதுவாக கடந்த காலங்களில் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்களுக்கு உண்மையான காதல் அப்படிங்கிற விஷயம் உண்மையான சமூகம் உண்மையான குடும்பம் உண்மையான வம்சம் நம்ம வம்சாவளியை நம்ம காப்பாற்றணும் நம்ம கௌரவத்தை உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளில் ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு இரண்டாவது சரியாயிரும் பயப்பட வேண்டாம் இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன் அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் அதன் காரணமாக தன வரவும் பண வரவும் மிகுதியாகும் ஜீவனஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் உறுதியாகும் ஒரு சில பேருக்கு உறவு வகையில் திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக அதே சமயம் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாங்கின கடன் அடைவதற்கான வாய் வாய்ப்புக்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எஸ் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து அந்த உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான பதவி உங்களுக்கான பிரபல்யம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் அல்லது அந்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புக்களை பற்றி கவலப்படாமல் ஏற்றங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய நாளாக நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகா ஆதிலட்சுமி ஆதி இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்தியோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கண கச்சிதமான வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் அமையும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் புதிய வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி ஐந்து அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் துலாம் ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும் வலைதளங்களில் உள்ளவர்களுக்கும் நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு நல் வாய்ப்புகள் அல்லது வருமானங்கள் அல்லது பிழைப்புக்கான ஒரு பிழைப்புக்கான ஒரு நிச்சயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி അതിർഷ്ട എഴുത്ത് ഡി എൽ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது வெளிநாடு உத்தியோகம் அல்லது வெளிநாடு தொழில்துறை சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான விஷயங்களில் வந்து அதிக கவனம் செலுத்துகிறீங்க அப்படிங்கிறத விட அதில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது அதிக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் ஜீவன ஜீவனம் உறுதியான நிலையான ஒரு நிலைப்பாடுகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாளம்மன் அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா ஏ தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது நுண்ணறிவை அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு அந்த கல்வியின் மீது உத்வேகம் அதிகரிக்கும் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிச்சயமான நிதர்சனமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் தானிய சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கிராமப்புறங்களில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அல்லது பால் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது மளிகை கடை செய்கிறவங்க அல்லது வாட்சு இந்த செல்போன் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க மெக்கானிக் துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் ஒரு சில பேருக்கு இருக்கிற வாடகை கட்டத்திலிருந்து சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் கும்பராசியை ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவானுடைய அமைப்பு இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த சுயதொழிலில் ஒரு ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரியான பொருட்களை வந்து ரிப்பேர் செய்கிறவங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே ஓரளவு பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படபடப்போடு செயல்படுவதை தவிர்த்து படபடப்பில்லாமல் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் துயரங்கள் இருந்தால் கூட அந்த துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நம்பிக்கையான செயல்பாடுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் என்ன தான் உத்தியோகத்துக்கு போயிருந்தால் கூட சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய எந்நாளில் அமையும் அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற நிலைக்கு முன்னெடுத்து வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த அப்பளம் சம்மந்தப்பட்ட மெழுகுபத்தி சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட தயாரிப்பு அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு பணம் அதாவது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளவாழ இலையில் உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலை மகள் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே நெஞ்சுக்கிணைய நேயர்களே ராசியை மையமாக வைத்து கோச்சார ரீதியாக இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம் அதுவே உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதாவது ராசி நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கணிச்சு அதற்கும் மேலாக அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சச்சியாம்சம் திரிசாம்ச நிலைகளை கணிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் डॉक्टर के राम